வணக்கம் மக்களே. இப்ப நம்ம எங்கர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிக பாரம்பரியமான உணவு, அது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த பொருள். அந்த பொருளை சமைக்கிறதுக்கு வெஜிடல் சுத்த வெஜிடல் சைவத்துல சமைக்க போறோம். மக்களே, வாழை காய் சாட்டிருப்பீங்க, வாழை பழம் சாட்டிருப்பீங்க, வாழை பூ சாட்டிருப்பீங்க, அதை விட தான ஒரு மருத்துவத்தை தான் பாக்குறோம். நிறுத்து நிறுத்து, அதையும் தாண்டி வாழைப்பழம் கூட சாட்டிருப்பீங்க. ஆமா மக்களே, வாழைப்பழத்தையும் சாட்டிருப்பாங்க. ஆனா அந்த வாழை மரத்துல எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. வாழை இடையில சுட சுட சோறு போட்டு சாட்டிங்கன்னா அந்த அதுல ஏகப்பட்ட அதுல ஒண்ணு பாக்கலாம். இன்னைக்கு வாழை மரத்துல அடி தண்டு குலை வந்த மரத்துல வாழை கொலையை வெட்டிட்டு அதுல அடியில பாத்தீங்கன்னா கீழே பூமி தோண்டி பாத்தீங்கன்னா ஒரு கிழங்கு இருக்கு, வாழை கிழங்கு. அந்த தண்டு எடுத்து வேற லெவல்ல சமைக்க போறோம். ரொம்ப 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 சிம்பிளான உணவு. இந்த உணவு வந்து நீங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டங்கள் கிடையாது. மக்களை இது எப்படி ரொம்ப சிம்பிள். வாழைக்கிழங்கு அடி தண்டுல வாழைக்கிழங்கு அடியில் இருக்கிற கிழங்கு எடுத்துருக்கோம். இது சமைக்க போகிறோம். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்ச்சத்து, நார்ச்சத்து வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. இந்த கொழுப்பு நிறைய இருக்குங்களா, நார்ச்சத்து உள்ள இந்த இதை சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொழுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மாயிடலாம், அழகாயிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லார் வீட்லேயுமே வாழை மரம் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்கும். கொலை வந்த பிறகு அந்த மரத்தை வெட்டி போட்டுருங்க. வெட்டி போட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த அடியில் இருக்கிற அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணுறாதுங்க மக்களே. இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து பாரம்பரியமாக சாப்பிட்டாங்க. முன்னோர்கள்லாம் சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் கொழுப்பு சத்து இல்லாமல் நல்லா இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமே வளர்ந்தாங்க. அந்த மாதிரி உணவுலாம் திரும்பவும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். இந்த வாழைத்தண்டை, ஒரு வாழைத்தண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி நீங்கள் சிரமமே பட தேவையில்ல. கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப்பை டெய்லி குடிச்சு வந்தீங்கன்னா வறட்டு இருமல் இருப்பாருங்க. சளிலாம் பிடிச்சிருக்காது, ஆனால் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இது விரைவில் குணமடையுங்க. அடுப்பு வந்து சூப்பராக எரிஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம போடுறோம். தாளிக்கும் போது உப்பு தேவையில்ல, இப்போ நம்ம உப்பு போடுறோம். நல்லா உப்பை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்டு இல்லை, வாழை கிழங்கு தான் நாங்கள் சொல்கிறோம். சூப்பராக வெந்து போச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறது என்னென்ன பொருள் எப்படி தாளிக்கிறது மட்டும் முதல்ல பார்த்துங்க. என்ன காஞ்சிச்சு கடுகு போடலாம், கூடலாம் மிளகாத்தே சாப்பிடலாம். எண்ணெய் இல்லை, பருப்பு இருக்கு, கடலை பருப்பு, காஞ்சி மிளகாய், பல்லாட்ட பயிர் போடுறோம். பல்லாட்ட பயிர் சொல்ல முடியாத சுவை, அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. வேறு எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த கடலைப்பருப்பு, இந்த மிளகா, அந்த கடுகு போட்டு தாளிச்சு அது ஒரு வாசனை, தாளிக்கும் போது சுண்டல் தாளிச்சா கூட ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி ஒரு வாசனை, அற்புதமான வாசனை. அது அந்த மல்லாட்டை பயிர் சேர்த்து, மல்லாட்டை பயிர் சேர்த்து சொல்லும்போது சூப்பராக இருக்குது.